பொதுவாக லைஃப்பில் எமர்ஜென்சிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. எந்த நேரத்துலையும் வந்து எமர்ஜென்சி வரலாம். அப்படின்னா அப்போ எமர்ஜென்சியை நம்ம மீட் பண்ணுறதுக்கு நம்ம தயாராக இருக்கோமா? எமர்ஜென்சி ஃபண்டுனா என்ன? அந்த எமர்ஜென்சியை நம்ம எப்படி மீட் பண்ண போகிறோம்? அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சசிகுமார், அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் ஜிபு ஷேர் அண்ட் வெல்த் மேனேஜ்மெண்ட் பிரைவேட் லிமிடெட். இப்போ அந்த எமர்ஜென்சி ஃபண்டுனா என்ன, முதல்ல அதை தான் பார்க்க போகிறோம். ஜென்ரலாக வந்து நம்ம வந்து ஒரு ஒர்க் பண்ணுறோம், நமக்கு வந்து மாதம் வந்து ஒரு 50,000 ரூபா சம்பளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சம்பளத்தை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய கமிட்மெண்ட்ஸுக்கு செலவு பண்ணுறோம். நம்மளுடைய கமிட்மெண்ட்டுங்கிறது என்ன? வீடு ரெண்ட்டு கட்டுறோம், நம்மளுடைய குழந்தைகளுடைய எஜுகேஷன் பண்ணுறோம், இன்னும் நம்ம நிறையா செலவினங்கள் வந்து நம்ம பண்ணுறோம். இந்த செலவினங்கள்லாம் பண்ணி முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இது போக மிச்சம் இருக்கிற பணத்தை வந்து நம்ம சேமிப்போம். இப்போ திடீர்னு எதிர்பாராத ஒரு செலவினங்கள் வந்தால் என்ன பண்ணுறது? சார், எப்படி சார் எனக்கு எதிர்பாராத செலவினங்கள் வரும் அப்படின்னா, எதிர்பாராத செலவினங்கள் எந்த நேரத்துலையும் நமக்கு வரலாம். அப்போ இந்த செலவை நம்ம மீட் ஓவர் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எமர்ஜென்சி ஃபண்டுங்கிற ஒன்றை நம்ம கிரியேட் பண்ணணும். அது எப்படி சார் எமர்ஜென்சி ஃபண்டை கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, ஜென்ரலான ரூல் என்ன எமர்ஜென்சி ஃபண்டில் அப்படின்னா, இப்போ உங்களுடைய சேலரி வந்து நீங்கள் 50,000 வச்சுக்கோங்களேன். இந்த 50,000 நீங்கள் குறைஞ்சபட்சம் 6 மாத சேலரியை நீங்கள் எடுத்து வைக்கணும். அப்போ 6 மாத சேலரிங்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ரூபா. ஸோ 3 லட்சம் ரூபாயை நீங்கள் வந்து எமர்ஜென்சி ஃபண்டை கிரியேட் பண்ணணும். சரிங்க சார், நான் இப்போ வந்து வாங்கிட்டு இருக்க சம்பளத்தில் என்னால் ஒரு குறிப்பிட்ட பகுதியை தான் சேமிக்க முடியுது. இந்த டைமில் என்னால் எப்படி வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா, அதை ஒரு நாளில் கிரியேட் பண்ண வேண்டிய கட்டாயம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, முதல் எமர்ஜென்சி ஃபண்டை ஒரு 1 லட்சம் ரூபா கிரியேட் பண்ணுங்கள். இப்போ 1 லட்சம் ரூபா கிரியேட் பண்ணுறது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்களுடைய சம்பளத்தில் ஒரு 5,000 or 10,000 நீங்கள் எடுத்து வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10,000 நீங்கள் வந்து ஒரு 10 மாதம் எடுத்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 லட்சம் ரூபா வந்துடுமா? அப்போ உங்களுக்கு 2 மாத சம்பளம் வந்து உங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்டாக நமக்கு கிரியேட் ஆகிருது. இதே ஃபண்டை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 6 மாத ஃபண்டாக நம்ம கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு 6 மாதம் உங்களுடைய சம்பளம் 50,000 ரூபாயாக இருந்தால் உங்களுடைய 6 மாத சம்பளங்கிறது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 3 லட்சம் ரூபா வந்து உங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்டாக உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். ஓகே சார், இப்போ எமர்ஜென்சி ஃபண்டு கிரியேட் ஆகிருச்சு. இந்த ஃபண்டை நான் அப்படியே ஐடியாலாக வச்சுக்கணுமா அப்படின்னா, இந்த ஃபண்டை நீங்கள் ஐடியாலாக வச்சுக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. அப்போ நீங்கள் இந்த ஃபண்டை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து நீங்கள் வந்து ஒரு பேங்க்கில் ஒரு டெபாசிட்டாவோ இல்லை வந்து ஒரு பாண்ட்ஸ்லேயோ போடலாம். சார், ஒரு சந்தேகம் வரும், சார் பேங்க்கில் டெபாசிட்டாக பண்ணோம்னா திடீர்னு அந்த டெபாசிட்டை நம்மளால் எடுக்க முடியுமா அப்படின்னா, லிக்விடிட்டி ஈஸியாக இருக்கிற மாதிரியான ஃபண்ட்ஸில் போட்டுக்கலாம். லிக்விடிட்டி ஃபண்டு நிறையா இருக்குது. அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் வந்து அந்த ஃபண்டில் வந்து ஒரு டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி தேவை அப்படின்னா, அது வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் உடனடியாக ஒரு இன்றைக்கி நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டு வேணும்னு நினச்சிங்கன்னா, இன்றைக்கி அந்த லிக்விடிட்டி ஃபண்டை செல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கே என்ன ஆயிரும், அந்த ஃபண்டை வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். அந்த மாதிரியான ஃபண்ட்ஸ் எல்லாம் நமக்கு நிறைய இருக்குது. அப்போ நீங்கள் 6 மாத சேலரியை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து எமர்ஜென்சி ஃபண்டை கிரியேட் பண்ணிக்க போகிறோம். அந்த ஃபண்டை ஐடியாலாக வச்சுக்காம அந்த ஃபண்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். லிக்விடிட்டி இருக்கிற மாதிரி ஒரு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். எந்த டைமுக்கு நமக்கு தேவையோ அந்த டைமுக்கு பயன்படுத்திக்க போகிறோம். ஓகே ரைட்டு, இப்போ நான் அதெல்லாம் பண்ணிட்டேன் சார், போயிட்டுருக்கேன். திடீர்னு என்னுடைய சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நான் எமர்ஜென்சி ஃபண்டை இன்க்ரீஸ் பண்ணணுமா அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டை இன்க்ரீஸ் பண்ணணும். உங்கள் சேலரி எவ்வளோக்கு எவ்வளோ ஏறுதோ அதே டைமில் அதே அளவுக்கான ஃபண்டை வந்து நீங்கள் வந்து ஒரு 6 மந்த்ஸ் இருக்கிற மாதிரி பண்ணணும். எமர்ஜென்சிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஜென்ரலாக வந்து நம்மளோட வேலை இழப்புனால நமக்கு வரலாம். இல்லை திடீர்னு நமக்கு வந்து வீட்டில் யாருக்காவது ஒரு உடம்பு சரியில்லை, டக்குன்னு அவங்களுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் இதை பயன்படுத்திக்கிறதுக்கு வரலாம். இப்போ நமக்கே தெரியும், இந்த லாக்டவுன் வந்துச்சு 2 வருஷம், யாருமே வந்து எங்கேயுமே வெளியே போக முடியல. நிறைய பேர் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க கூட சப்போஸ் வேலைக்கு போக முடியாமல் வீட்டிலே இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இருந்துச்சு. அந்த மாதிரி டைமில் நமக்கு இந்த எமர்ஜென்சி ஃபண்டு மட்டும் இல்லைன்னா நம்மளுடைய நிலைமை என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அப்போ எமர்ஜென்சி ஃபண்டை யாரெல்லாம் கிரியேட் பண்ணியிருந்தாங்களோ அவங்கெல்லாம் இந்த பேண்டமிக் காலத்தை ஈஸியாக கிராஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. யாரெல்லாம் எமர்ஜென்சி ஃபண்டை கிரியேட் பண்ண முடியலையோ அவங்கெல்லாம் வந்து இந்த பேண்டமிக்கில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், எப்போதுமே எமர்ஜென்சிங்கிறது நமக்கு எந்த நேரத்தில் வரும்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு திட்டமிடலாம் நடக்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம திட்டமிட்டு முன்னாடியே பண்ண முடியும். திடீர்னு எந்த நேரத்தில் என்ன நடக்குங்கிறது நமக்கு ஜென்ரலாக தெரியாது. எமர்ஜென்சிங்கிறதே நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் தான் நமக்கு வருது. அப்போ இந்த எதிர்பாராத நேரத்தை சமாளிக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து கண்டிப்பாக எமர்ஜென்சி ஃபண்டை கிரியேட் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, உங்களுடைய சம்பளம் 50,000 வாங்குறீங்கன்னா 6 times 3 lakhs. அந்த 3 lakhs வந்து நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டாக நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு சேலரி எப்போல்லாம் ஏறுதோ அப்போல்லாம் உங்கள் எமர்ஜென்சி ஃபண்டை வந்து உங்கள் சேலரிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தா லைஃப்பில் நீங்கள் எந்த இடத்துலையுமே நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க. எப்படிப்பட்ட எமர்ஜென்சி சுச்சுவேஷன்லையும் நீங்கள் கிராஸ் ஓவர் பண்ணி லைஃப்பில் முன்னேற முடியும். ஜிமூல் நம்ம நிறைய அவேர்னஸ் வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய போட்டுட்ருக்கோம். இதில் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்ம நம்புகிறோம். இந்த உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜிபுவை ரீச் பண்ணலாம். ஜிபு வந்து ஆல்வேஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.